அமெரிக்காவில் டிசம்பரில் தொற்று அதிகரிக்கும் மருத்துவ நிபுணர் எச்சரிக்கை. தனது நாயுடன் விளையாடிய ஜோ பிடனுக்கு நேர்ந்த சோகம். பிரான்சில் போராட்டம், 98 போலீசார் படுகாயம். அமெரிக்காவில் மரண தண்டனை வழங்கப்படும் முறையை மாற்ற தீர்மானம். வளைகுடா பிரச்சினையை தீர்க்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய விஜயம். அமெரிக்காவில் தொற்று அடுத்த மாதம் பொது உச்சத்தை தொடும் என தேசிய தொற்று நோயியல் நிறுவன தலைவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,30,00,000 கடந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய தொற்று நோய் மற்றும் ஒவ்வாமை ஆராய்ச்சி நிறுவன தலைவர் அந்தோனி பாசி அமெரிக்காவில் நடந்த நன்றி தெரிவிப்பு விடுமுறையால் தொற்று விதிமுறைகள் முற்றிலும் மீறப்பட்டுள்ளதாகவும் அதன் விளைவாக விரைவில் தொற்று நோய் அதிகரிக்கக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் தொற்றினால் இதுவரை 266,873 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது நாயுடன் விளையாடிய ஜோ பிடனுக்கு நேர்ந்த சோகம். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பிடன் தனது நாயுடன் விளையாடும் போது எதிர்பாராத விதமாக வலது காலை முறித்து கொண்டுள்ளார். அதனால் அவருக்கு பல வாரங்களுக்கு நடைபயிற்சி அவசியம் என்றும் வைத்தியர்கள் கூறியுள்ளனர். ஜோ பிடன் சனிக்கிழமையாண்டு உபாதைக்குள்ளானதாகவும் பரிசோதனைக்காக டெலாவேரின் நெவார்க்கில் உள்ள எலும்பியல் நிபுணரை சந்தித்ததாகவும் அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆரம்ப பரிசோதனைகளில் அவரது காலில் வெளிப்படையான எலும்பு முறிவை காட்டவில்லை. எனினும் வைத்திய ஊழியர்கள் மேலும் விரிவான சிடி ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது ஜோ பிடனின் வலது காலின் நடுவில் இரு சிறிய எலும்புகளின் சிறு எலும்பு முறிவுகள் காணப்பட்டுள்ளதாக அவரது வைத்தியர் கெவின் ஓகானர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனால் அவருக்கு பல வாரங்களுக்கு நடைபயிற்சி தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஓகானர் கூறினார். 78 வயதில் அவர் ஜனவரி மாதம் 20 தேதி அமெரிக்காவின் 46 ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். பிரச்சாரத்தின் போது அவர் தனது வயது குறித்த கேள்விகளை அடிக்கடி நிராகரித்தும் வந்தார். ஜோ பிடன் ஞாயிற்றுக்கிழமை வைத்தியரின் அலுவலகத்திற்குள் நுழைவதைக் காண ஊடகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனினும் சிடி ஸ்கேனுக்காக ஒரு மேஜிங் மையத்திற்கு செல்ல வைத்தியரின் அலுவலகத்தை விட்டு வெளியேறிய அவர் ஊன்றுகோல் அல்லது பிற உதவி இல்லாமல் நடந்தாலும் நடையில் தடுமாற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரான்சில் போராட்டம், 98 போலீசார் படுகாயம். பிரான்சில் புதிய பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக சனிக்கிழமை நாடு தழுவிய ரீதியில் இடம்பெற்ற போராட்டங்களின் விளைவாக 98 போலீசார் படுகாயமடைந்துள்ளார்கள். பிரான்சில் மோசமான நோக்கத்துடன் போலீசாரை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கும் வகையில் புதிய பாதுகாப்பு மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் தலைநகர் பாரிஸில் கருப்பினத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஒருவரை வெள்ளையின போலீஸ் அதிகாரிகள் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பு ஏற்படுத்தியது. போலீசாரின் மிருகத்தனத்தை காட்டும் இதுபோன்ற சம்பவங்களை அம்பலப்படுத்த முடியாமல் போகும் என மசோதா எதிர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்த பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் மீது கற்கள், கண்ணாடி போத்தல்கள் மற்றும் பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை வீசி தாக்குதலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். அதனால் பாரிஸ் நகரம் முழுவதும் போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த வன்முறையில் 98 போலீசார் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் மரண தண்டனை வழங்கப்படும் முறைகளை மாற்ற தீர்மானம். அமெரிக்காவில் மரண தண்டனை வழங்கப்படும் முறைகளை மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அங்கு பெரும்பாலான மரண தண்டனை கைதிகள் விச ஊசி போடப்பட்டு கொல்லப்படுகின்றனர். இந்நிலையில் இதைவிடவும் வேறு அதிக வழிகளில் மரண தண்டனை வழங்க டொனால்ட் ட்ரம்ப் அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குற்றவாளிகளை தூக்கில் போடுவது, விசவாயு மூலம் உயிரிழக்க வைப்பது மற்றும் துப்பாக்கியால் சுட்டு தண்டனை நிறைவேற்றுவது உள்ளிட்ட புதிய தண்டனைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகளுக்கு பெரும்பாலான மாகாணங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் இவ்வாறான மரண தண்டனைகள் அடுத்த மாதம் 24 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா பிரச்சினையை தீர்க்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய விஜயம். வளைகுடா நாடுகளுக்கிடையான மோதலை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு பேச்சுவார்த்தைகளுக்காக வெள்ளை மாளிகையின் மூத்த ஆலோசகர் ஜெரார்ட் குஸ்னரும் அவரது குழுவும் இந்த வாரம் சவுதி அரேபியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க செய்தி சேவைகள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் குஸ்னர் சவுதி நகர இளவரசர் முகமது பின் சல்மானை சவுதி நகரமான நியோமில் சந்திக்க உள்ளதாகவும்
அதையடுத்த நாட்களில் கட்டார் எமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியை சந்திக்க உள்ளதாகவும் ட்விட்டர் செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. பல பிரச்சனைகளில் சமரசம் செய்து உடன்பாட்டை எட்டுமாறு சவுதி மற்றும் கட்டார் தலைவர்களை வற்புறுத்துவதற்கு குஷ்னர் ஆர்வமாக உள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோளிட்டு ஆக்சியோ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட், பக்ரைன் மற்றும் எகிப்தி ஆகிய நாடுகளின் இராஜதந்திர உறவுகள் மோசமடைந்த நிலையில் உள்ள நிலையிலேயே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரோபர்ட்டோ பிரையன் வளைகுடா நெருக்கடியை தீர்ப்பது தமது நிர்வாகத்தின் முன்னுரிமை என்றும் ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பு அது நிகழ வாய்ப்புள்ளது என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் இடையில் விசேட பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் வாசஸ்தலமான இந்திய கவுசில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் அரசியல் விவகாரங்கள் மற்றும் வடக்கு கிழக்கு நிலைமைகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமார் 30 நிமிடங்கள் நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் இந்தியாவை சென்றடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகரசுரை கலவரத்தில் 8 பேர் உயிரிழப்பு, 52 பேர் காயம், பலர் ஆபத்தான நிலையில். மகரசுர ஜாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக உயிரிழந்த கைதிகளின் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை அமைதியின்மையில் காயமடைந்த 52 பேர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 சிறை அதிகாரிகளும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் குழு தப்பிச் செல்ல முயன்ற போது அதை தடுக்க சிறை அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்தியதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்தார். சிறைச்சாலையில் 1 தொகுதி கைதிகளிற்கு தொற்று உறுதியானதை அடுத்து கைதிகள் தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். சிறை அதிகாரிகளை திசை திருப்பும் முயற்சியாக கைதிகள் பல பொருட்களுக்கு தீ வைத்தனர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அழைக்கப்பட்டனர். தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு பெரும் முயற்சியின் பின்னர் இன்று காலை தீ அணைக்கப்பட்டது. தீபங்களை இராணுவத்தினர் வீசி எறிந்தமையை கண்டிக்கின்றேன் பா சத்தியலிங்கம். தீபங்களை இராணுவத்தினர் வீசி எறிந்தமையை கண்டிக்கின்றேன் என தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் வடக்கு மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சருமான பா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். உலகத்திலுள்ள அனைத்து தமிழ் மக்களும் நேற்றைய தினம் கார்த்திகை தீப திருநாளை மிகவும் சிறப்பாக அனுஷ்டித்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் வடக்கில் உள்ள தமிழர்கள் கார்த்திகை தீப திருநாளை அனுஷ்டித்த போது இராணுவத்தினர் பல இடங்களிலும் சமய அனுஷ்டானங்களை செய்யவிடாது தடுத்துள்ளனர். இந்நிலையிலேயே குறித்த செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து பா சத்தியலிங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் கூறுகையில், கார்த்திகை தீபமேற்றிய இந்துக்களை அச்சுறுத்தி தீபங்களை வீசி எறிந்த இராணுவத்தினரின் செயல் உச்சபட்ச அடக்குமுறையாகும். இச்செயலை வெண்மையாக கண்டிப்பதோடு நாட்டில் சமய கலாச்சார நிகழ்வுகளை சிறுபான்மையினர் அச்சமுன்றி கடைபிடிக்கும் சூழல் ஏற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com